தாய் என்றால் நமது நினைவுக்கு வருவது பத்தமடை. பத்தமடை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஓர் பேரூராட்சியாகும். திருநெல்வேலியில் இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஊர்தான் இந்த பத்தமடை. இன்றைய ஹைவே வந்த பிறகு பறக்கும் வண்டிகளுக்கு இந்த சிறிய ஊரையும் அதன் சிறப்பையும் சொல்லும் எந்த ஒரு அமைப்பும் இல்லாததால் இந்த ஊரை கடக்கும் ஏராளமான வாகனங்களுக்கு தெரியாது இங்குதான் உலக புகழ்பெற்ற பாய் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று. இங்கு செய்யப்பட்ட பாயை ரஷ்ய ஜனாதிபதியும் இந்திய ஜனாதிபதியும் விக்டோரியா மகாராணியும் வெகுவாக பாராட்டியிருக்கின்றனர். ஒரு சிறிய ஊர் பெரிய பெருமைகளுக்கு சொந்தம். இந்த பயணத்தில்தான் பத்தமடை ஏன் பாயிற்கு பிரபலம், அதன் சிறப்பம்சம் என்ன, அது மற்ற இடத்தில் கிடைக்கும் பாயை விட ஏன் சிறப்பு, அதற்கு கிடைத்த விருதுகள், அது ஏன் மக்கள் விரும்புகின்றனர், பாய் எத்தனை வகை இருக்கின்றது, அதன் பயன் என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ள பத்தமடைக்கே உங்களை அழைத்து செல்கின்றது நமது மயூரி டிவி சிறப்பு குழு. வெறும் புல்லுதானே என்று ஒதுக்கும் அல்லது மிதிக்கும் உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகில் சுமார் 10,000 வகை புல் வகைகள் இருக்கின்றன என்று. அது மட்டும் இல்லை, இதுதான் உலகின் 5வது இடத்தில் இருக்கும் அதிகமான தாவர இனம். இந்த தாவர இனத்தில் இருப்பதுதான் நாணல் எனப்படுவது. நாணல் என்பது தண்ணீர் அதிகம் இருக்கும் இடத்தில்தான் வளரும். இதனால் இயற்கையிலேயே நாணலில் குளிர்ச்சி அதிகம். இந்த நாணலில் ஒரு வகைதான் கோரை என்பது. தரைமட்டத்திலிருந்தே தோன்றியுள்ள தட்டையான நீண்ட இலைகளை உடையது முட்டை வடிவ சிறு கிழங்குகளை பெற்றிருக்கும் கோரை பொருட்களை கொண்டு பாய் தயாரிக்கின்றனர். அந்த காலத்தில் அதை நெய்வதற்கு இருந்த நூல் கூட மருத்துவ குணம் கொண்டது, தெரியுமா உங்களுக்கு? ஊரை சுற்றியுள்ள கற்றாழை வேலிகளில் உள்ள கற்றாழை குருத்துக்களை ஒடித்து வந்து அதை ஒரு பலகை மற்றும் தரஸ்கு என்ற கருவியில் இழைத்து எடுத்து அதில் இருந்து மரல் எடுப்பார்கள். இந்த மரலை பிரித்த பின் அதையே முடியாக கட்டி அதிலிருந்து கதிர் என்ற கருவி மூலம் நூல் நூற்பார்கள். இப்போது பாய் நெய்ய தேவையான மூலப்பொருட்களான கோரையும் நூலும் தயார். பொதுவாக இந்த கோரைகளை தாமிரபரணி ஆற்றில் கரையிலிருந்து கொண்டு வருகிறார்கள். இந்த தண்ணீருக்கென்று சில மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் அதனால் இந்த கோரையில் செய்யப்படும் பாய்களில் படுத்தால் நோய் தீர்வதால் இது அந்த காலத்தில் பிரபலமானதாக சொல்கின்றனர். நமது வீட்டில் இருக்கும் பாயை எடுத்து பார்த்தால் கோரை என்பது தடியாக இருக்கும். ஆனால் இங்கு கோரையை அவ்வளவு நைஸாக வெட்டி எடுக்கின்றனர். அதுதான் இந்த ஊரின் சிறப்பும் பாயின் சிறப்பும் ஆகும். வெட்டி எடுக்கப்பட்ட கோரையில் இருந்து அந்த தண்ணீர் குளிர்ச்சி நன்றாக இருக்கும் என்கின்றனர். இந்த கோரைகளை வாங்கி வந்து ஊற வைத்து அதை பிரித்து எடுக்கின்றனர். 10 வருடங்களுக்கு முன்பு கையினால் மட்டுமே தரம் பிரித்து வந்தனர். ஆனால் தற்போது இதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு உயரத்திற்கு ஏற்றாற்போல் தரம் பிரிக்கப்பட்ட கோரை பொருட்கள் நீரினால் சுத்தம் செய்யப்படுகின்றன. பின்னர் இதற்கென தயாரிக்கப்பட்ட கத்தியால் பொருட்கள் இரண்டாக கீறப்படுகின்றது. 2 கைப்பிடி அளவுள்ள கோரை பொருட்கள் முதலில் கயிற்றால் கட்டப்படுகின்றன. இவ்வாறு கட்டப்பட்ட 6 பகுதிகள் கொண்டவற்றை ஒரு கட்டு என கணக்கெடுக்கப்படுகிறது. 1 கட்டு கோரை பொருட்களை கொண்டு 20 பாய்கள் தயாரிக்கப்படுகின்றன. பொதுவாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் பாய் விலை குறைவு, ஆனால் கலர் பாய்கள் விலை அதிகம். இதற்கு அதை பின்னும் முறையே காரணம். பெரும்பாலான பாய்களில் சிகப்பு, பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள், ஊதா ஆகிய வண்ணங்களே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. வர்ணம் தீட்டும் சாயம் 1 கிலோ சுமார் 800 முதல் 900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது பிரத்யேகமாக மும்பையிலிருந்து வண்ணப்பொடிகள் வரவழைக்கப்படுகின்றது. அதை சாயம் பூச மிகப்பெரிய அடுப்பு அமைத்து அவற்றின் மீது இரும்பு உலோகத்தினால் ஆன பாத்திரத்தை வைத்து அதில் நீரை நிரப்புகின்றனர். பின்பு தேவைப்படும் வண்ணப்பொடியை அதில் தேவைக்கேற்ப கலக்குகின்றனர். தொடர்ந்து உலர்த்தப்பட்ட கோரை பொருட்களை கொதிக்கின்ற நீரில் மூழ்கடிக்கின்றனர். குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட கோரை பொருட்கள் வெளியே எடுக்கப்பட்டு அவைகள் சூரிய ஒளியில் காய வைக்கப்படுகிறது. பின்னர் சுமார் 1 மணி நேரத்தில் தேவைப்பட்ட வண்ணமாக பொருட்கள் மாறிவிடுகின்றன. பின்பு பொருட்களின் 2 ஓரப்பக்கங்களும் இயந்திரத்தின் மூலம் அல்லது ஆட்களின் மூலம் வெட்டப்பட்டு சமப்படுத்தப்படுகிறது. எல்லா இடத்திலும் தான் பாய் செய்கிறார்கள். அது என்ன பத்தமடையில் மட்டும் ஸ்பெஷல்? பத்தமடை பாய் 2 வகையில் ஸ்பெஷல். 1, கோரையை மிக மிக மெலிதாக அறுத்தெடுத்து கைகளிலேயே பாய் முடைகிறார்கள். இன்று எத்தனையோ மிஷின்கள் வந்தாலும் பத்தமடையில் கையில் மட்டுமே செய்கிறார்கள். 2வது ஸ்பெஷல், இங்கு பாயின் 2 புறமும் கோரை குத்தாமல் இருக்க பட்டு கொண்டு தைக்கிறார்கள். வேறு எங்கும் இதுபோன்று இல்லை.
கலர் கலர் கோரைகள் இப்போது ரெடி. அடுத்தது பாய்முடைவது. தரைமட்டத்தில் இருந்து அரை அடி உயரத்தில் 3-4 கட்டை கடிகளையும் 4-5 சிறு குச்சிகளையும் பயன்படுத்தி தறி அமைத்துக் கொள்கிறார்கள். தரையில் குத்துக்காலிட்டு குனிந்தவாறே நாள் முழுவதும் கோரையை பின்னுகிறார்கள். 3 நாள் கழுத்து வலிக்க பின்னி முடித்தால் உங்களுக்கு ஒரு பத்தமடை பாய் கிடைக்கும். அவர்களுக்கு 350 ரூபாய் கூலி கிடைக்கும். ஒரு பாய் செய்ய முதலில் நூலை ஒழுங்கான முறையில் இடம் விட்டு கோர்க்க வேண்டும். ஒரு செவ்வக வடிவ கட்டை இருக்கும், அதில் நமது சீப்பு போன்ற இடைவெளி இருக்கும். இதில் நூலை சரியான வகையில் கோர்க்க வேண்டும். நினைத்து பாருங்கள் எவ்வளவு சிரமம் என்று. இப்படி நூல் கோர்த்து முடித்த பின்பு பாய் டிசைன் ஒரு முறை பார்த்து கொள்கின்றனர். பின்னர் சரசரவென்று ஒரு கோரையாக எடுத்து நூலின் இடையில் வைத்து அடுத்த பகுதிக்கு தள்ளுகின்றனர். பின்னர் ஒரு கம்பு கொண்டு அதை மிகவும் இறுக்கமாக கட்டுகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு வேஷ்டியை கைகளினால் நெய்வது போலவே இன்று பாய் செய்யப்படுகிறது. இன்று பாய் என்பது படுப்பதற்கு மட்டுமல்லாமல் உட்கார்வதற்கு, தொழுவதற்கு, கால் மிதியடி என்று பல விதங்களுக்கும் பயன்படுவதால் அவரவர் அதன் நீள அகலத்தை கூட்டி குறைத்து சொல்வதில் தவறில்லை. ஒரு பாய் செய்வதற்கு சுமார் 3 நாட்கள் ஆகும். அதுவும் அதில் வேலைப்பாடுகள் பெயரெல்லாம் செய்ய இன்னும் கூடுதல் நாட்கள் ஆகும். ஒவ்வொரு வேலைப்பாடுமே இங்கு கைகளால் மட்டுமே செய்யப்படுகின்றன. இதன் பின்னர் தையல் மிஷின் கொண்டு துணியை இரு பக்கமும் தைக்க உலக புகழ்பெற்ற பத்தமடை பாய் ரெடி. இன்று திருமண வீடுகளில் போம் மெத்தை கொடுப்பதை கௌரவமாக நினைக்கும் பலருக்கும் தெரியாது இந்த பத்தமடை பாய் எந்த அளவு கலை வேலைப்பாடுனுடனும் எப்போது எடுத்து பார்த்தாலும் நினைவுகொள்ளும் வகையில் உங்களது பெயர் பொறித்தும் உடலுக்கு நன்மை செய்யும் வண்ணமும் இருக்கும் என்பது. ஒரு கலாச்சார மாற்றம் இந்த பாயை வெறும் பெயரளவில் கொண்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில்தான் மயூரி டிவி சார்பாக இந்த தொகுப்பினை எடுத்து வழங்கி வருகிறோம். வெறும் புல்தானே என்று இனி சொல்ல முடியுமா என்ன? பாயின் வரலாற்றையும் அதை உருவாக்குபவர்களின் உழைப்பையும் எடுத்து கூறும் வாய்ப்பாக ஒரு சிறு முயற்சி எடுத்து ஒளிபரப்பி வருகிறது உங்கள் மயூரி டிவி. நாளை வேறு ஒரு சிறப்புடன் உங்களை சந்திக்கின்றோம்.